எல்லோருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். நம்ம வந்து நேத்துக்கு கூட ஆரம்பிக்கும் பொழுது பகவத்கீதை 13வது அத்தியாயம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேத்துக்கு நம்ம பார்த்தது 2வது செய்யுள்ளதுல க்ஷேத்ரஜ்ஞன் யாரு, க்ஷேத்திரம் யாரு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்க போறது வந்து அந்த 5-6வது செய்யுள். அதுல வந்து நேரடியா சப்ஜெக்டுக்குள்ள போறாரு. என்ன அந்த ஸ்லோகங்களை மட்டும் நான் ஒரு தடவை படிச்சுடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போகலாம். ஒரு ப்ரீஃபா வந்து இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது, அதுக்கப்புறம் கேள்விகளுக்கு நம்ம போகலாம். இது 5வது ஸ்லோகம் என்னன்னா, மகாபூதான் அகங்காரோ புத்திரவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைகஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராக அப்படின்றது 5வது செய்யுள். இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காத சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகார முதாஹிருதம் அப்படின்றது 6வது செய்யுள். அது வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு, அதுக்கு தான் அதை எடுத்துட்டேன் நான். மகாபூதங்களும், 5 பூதங்கள் இருக்கு இல்லைங்களா, 5 பூதங்களும், அப்புறம் அகங்காரம், அப்புறம் புத்தி, அப்புறம் அவ்யக்தம், இந்திரியாணி 11 இந்திரியங்களும், 5 இந்திரிய விஷயங்களும், விருப்பு வெறுப்பு இன்ப துன்ப பூதக்கூட்டமாகிய உடல் உயிர் அல்லது ஜீவன சக்தி தாரணாசக்தி என்ற இத்தொகுதி வேறுபாடுகளுடன் என்று சுருக்கமாக கூறப்படும். வேறுபாடுகள்னா என்ன அர்த்தம், இது ஆன்மா இல்லை. இந்த செய்யுள்ள என்ன, 5வது 6வது செய்யுள்ள என்ன, கம்ப்ளீட்டா அகங்காரம், அகங்காரம் வந்து நிலை கொண்டிருக்கின்ற புத்தி, புத்தி தான் இறங்குகின்ற மனம், மனம் உயிர் உடல்களாக, எண்ணம் தாங்க உயிர், உடம்புக்குள்ள இருக்கிறது பொய் உயிருங்க. இந்த வாசனை உயிர் தான் வந்து நம்மளை இந்த மாதிரி ஆணாகவும் பெண்ணாகவும் விருப்பு வெறுப்புகளாகவும் இன்ப துன்பங்களாகவும் மேன்மை கிழமைகளாகவும் எல்லாமாகவும் வைத்துக் கொண்டிருப்பது இந்த வாசனா கூட்டங்கள், வாசனைகள் தான். சோ இப்படி வந்து உலகம் அளவுக்கு விரியிறது, இது அகந்தையிலிருந்து ஆரம்பித்து உலகம் அளவுக்கு விரியுது. இது எல்லாம் எங்க இருக்கு, பஞ்சமகாபூதங்கள்ல இருக்கு. பஞ்சமகாபூதங்கள் என்ன, ஆகாசம்ல இருந்து மண் வரைக்கும் 5ம் சேர்த்து பஞ்சமகாபூதம். இப்படியாக எதிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நடுவுல வந்து சாப்ட்வேர் மாதிரி ஒரு மனம்தான் இருக்கு. அது பெரிய பிரபஞ்சமா, பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம அடக்கமா இல்லையா, நம்ம உயிர் உடல் நம்ம எண்ணம் உணர்ச்சி விழிப்பு நிலையை தானே நம்ம பிரபஞ்சம் சொல்றோம். சோ அந்த பிரபஞ்சமா இருக்கிற நம்மளுடைய நான் பாவமும் பிரபஞ்ச மனமும் இரண்டும் சேர்ந்து போடுகின்ற ஒரு மாயாஜாலம் தான் வந்து சதா வந்து ஸ்டில்னஸும் சைலன்ஸாவும் இருக்கிற ஆன்ம பொருளை மறைச்சிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம உணரணும், அதை தான் வேறுபடுத்தி காமிக்கிறார். இவைகள் ஆன்ம பொருள் அன்று. ஆன்ம பொருள் எது, அது எங்கே ஆழ்ந்தவரத்துல இருக்கு, அது தோன்றாது, சர்வ வியாபகமானது, அச்சலத்தன்மை கொண்டது. அப்புறம் அசங்கம், அசங்கம்னா என்ன, இவைகளுடன் சேராது, அது இருக்கு அதுக்குள்ள அதுவே வந்து இவைகளாக வருகின்றது, இவைகளுக்கு இருப்பு இல்லை. இப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு டேப்லெட்டை வந்து இதோட லிங்க் பண்ணியிருக்கேன், அது வழியா ஒரு சின்னதா ஒரு ஸ்கெட்ச் போட்டு கூட உங்களுக்கு காமிச்சிட முடியும். என்ன, விஷுவல் வந்து டைரக்டா போகும். உங்களுக்கு முக்கியமான பகுதியே என்னன்னு பாத்தீங்கன்னா, சும்மா இரு சொல்லற, அப்புறம் உள்பார்வை விசாரத்துல நிக்கிறது, இது ரெண்டும் தான் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும். எல்லா காரியங்கள்லையும் ஈடுபடணும்,
எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிவா இருக்கணும், இந்த உலகத்துல பொறுப்பாளியா இருக்கணும். ஆனா ஆளே இல்லைன்றது, பொறுப்பாளியா இருக்கிறவன் உண்மையில ஒத்தனும் இல்லை. ஆனா இந்த உலகத்துல நம்ம ஜென்மம் எடுத்துட்டோம், பொய் நான்கள் தான், பிரபஞ்சமும் பொய், மனமும் பொய், பிரபஞ்ச மனமும் பொய், நானும் பொய் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு காமிக்கிறேன். யாரோ இது ஸ்பீக்கரை ஆன் பண்ணிட்டாங்க, எனக்கு எக்கோ வருது. பெரிய வித்தை கித்த ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நான் போடுறேன் பாருங்க. இது ஆன்ம பொருள், ஆன்மா. பிரபஞ்ச மனம் அப்படியே அதை அடைச்ச மாதிரி இருக்கு பிரபஞ்ச மனம். அதனாலதான் பிரபஞ்சத்துல ஆன்மாவை தேட முடியாது. ஆன்மான்றது என்ன? ஆழ்ந்த உலகத்துல இருக்கிற எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அதை வந்து நீங்க இங்க தேட முடியாது. இது பிரபஞ்ச மனம். இப்ப ரெண்டு பேரும் இந்த பிரபஞ்ச மனத்துக்குள், பிரபஞ்ச மனத்துக்குள்ள இருக்கிற ஒரு துகள் மாதிரி இருக்கிறவன் தான் ஒரு மனிதன். ஓகேவா? சோ பிரபஞ்ச மனமே, பிரபஞ்ச மனம் என்ன? நீங்க விழிப்பு நிலையில எழுந்துக்கிறீங்க, சூரிய சந்திரர்களா, பெரிய பஞ்சபூதங்களுடைய சாம்ராஜ்யமா, நீங்க வசிக்கிற இடமாக, என்னவோ ஆக என்னவெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரியான இருக்கிற ஒரு இவைகள் எல்லாம் வச்சுருக்குது பொய் மனம். அந்த மனமே பொய். இந்த மனம்னு நான் இங்க குறிப்பிட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து இந்த ஆன்மாவுக்கு அந்நியமா இல்லை. ஆன்மாவை அடைச்சின்ற மாதிரி இருக்கு, ஆன்மா இல்லை. தேடுறவங்களுக்குத்தான் ஆன்மா, மற்றவங்களுக்கு ஆன்மா கிடையாது. சோ எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட். இந்த 14 பில்லியன் லைட் இயர்ஸ் ப்ரீ டிட்டர்மின்ட். பேரலல நிறைய உலகங்கள் இருக்கின்றன, அவைகள் எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட். சகலமும் ப்ரீ டிட்டர்மின்ட். அப்படின்னா உங்களுடைய எண்ணம் கம்ப்ளீட் பாஸ்ட். நீங்க வந்து இங்க வந்து உங்க உடம்பளவா நான் வச்சுக்கிட்டு, இந்த நான் வந்து உணர்ச்சிகளாக, இரட்டை உணர்ச்சிகளாக, அவைகளே எண்ணங்களாக, அதுவே உயிர், உடல், உலகம். இவ்வளவுதான் மொத்த கூத்து. எல்லாம் ப்ரீ டிட்டர்மின். இந்த சைடு பூரா ப்ரீ டிட்டர்மின். அதாவது என்ன, இந்த மனம்ன்றதுல இருந்து இது வரைக்கும் எல்லாம் ப்ரீ டிட்டர்மின். இங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்தியால, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுல, நம்ம பகவானால நேரடியாக இந்த நான் நீ பார்த்தேன்னா உன்னுடைய உணர்ச்சிகள்ல இருக்க மாட்டேன், அதனால எண்ணங்கள்ல இருக்க மாட்டேன், அப்புறம் உயிர், உடல், உலகத்துல விஷயங்கள்ல இருக்க மாட்டேன். இங்க இருந்துருந்தேன்னா உன்னுடைய பெர்ஃபார்மிங் வேர்ல்டுல காத்தால எத்தனை மணிக்கு முழிச்சுக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் எண்ணம் முழிச்சுக்கிறீங்கல்ல, அந்த எண்ணத்திலேருந்து கடைசி எண்ணம் மறையிற வரைக்கும் கரெக்டான இடத்துல இருந்துட்டு நான் வந்து செயல்படும். கரெக்டான இடத்திலிருந்து செயல்படும்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து அவ்வளோ அளப்பரிய ஆற்றல் இருக்கு. இதுல வந்து அளப்பரிய ஆற்றல் இருக்கு. இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சாரம். இதை தான் வந்து
விதவிதமான மகான்கள் நம்ம கிருஷ்ணர் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து நான் ஸ்க்ரீன் ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நேரடியாக ஐ வில் கெட் இன் டு க்வெஸ்சன்ஸ், ஆல் த க்வெஸ்சன்ஸ்.